அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2023 வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து வாங்கலாமா, அது வந்து நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்ற பல விஷயங்கள் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னதான் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து பெட்ரோல் விலை வந்து உயரலை அப்படின்னாலும் குறையலை அப்படின்றதையும் வந்து நம்ம நோட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தேதிக்கு வந்து 100 ரூபாயை தாண்டி தான் வந்து பெட்ரோல் 1 லிட்டர் விலை வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ இல்லை எலக்ட்ரிக் பைக் வந்து வாங்குறாங்க. உதாரணத்துக்கு ஓலா இல்லை ஏத்தர் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தெருக்களில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரிவால்ட்டோட பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இன்னுமே ஒரு சில மக்களுக்கு வந்து நம்ம புதுசாக வண்டி வாங்க போகிறோம், இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நம்பி வாங்கலாமா, நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். புதுசாக வந்து வண்டி வாங்க போகிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பட்ஜெட் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் மற்ற விஷயங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது வந்து பெட்ரோல் வண்டிக்கு போகிறதுமே தவிர்த்து எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யூஸ்க்காக வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்க போகிறீங்க, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதில் மெயினான பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இந்த வண்டியை வந்து டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்க போகிறீங்க இல்லை வந்து லோக்கல் யூஸ்க்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 80 ஒரு 100-120 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் தருது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 ஒரு 120 கிலோமீட்டர் வரையுமே வந்து ஃபுல் சார்ஜுக்கு வந்து ரேஞ்ச் தருது. இன்னும் ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ரேஞ்சே கிடைக்குது. அதனால் வந்து ரேஞ்ச் பொறுத்தல வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு லிமிட்டட் யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க, போகிறதுக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர், வரதுக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் டு வீடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டிக்கு ட்ராவலுக்கு இருக்குது அப்படின்ற போது நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வந்து வாங்கலாம். இதே வந்து இதை வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு டெலிவரி ஜாபோ சேல்ஸ்மேன் ஜாப்க்கோ வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்டட் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து 300-350 கிலோமீட்டர்லாம் சுற்றுவாங்க காலையிலேருந்து நைட்டு வரையும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி செட் ஆகுமா அப்படின்னா ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா இன்ன வரைக்குமே வந்து ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான விலை உள்ள பைக்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்குலாம் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சென்னை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அதிகமான ஷோரூம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்து வேறு சில டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸோட இந்த ஷோரூம்லாம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு சில வில்லேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெயின் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஷோரூம்லாம் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த வண்டியை வந்து டெலிவரியே வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து சார்ஜ் வீட்டுக்கு போய் தான் போடுற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து இந்த சார்ஜ் ஸ்டேஷன்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும்போது வந்து அதிகமான இடத்துல வந்து இந்த சார்ஜ் ஸ்டேஷன் வந்து இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து சிட்டிலேருந்து வண்டி வாங்கி வில்லேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான இடத்துல வந்து இந்த சார்ஜ் ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் வெளியே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மெயின் சிட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து ஷோரூம்லேயே போய் கொடுக்கலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸும் இருக்கும். இதே வந்து நீங்கள் வில்லேஜ் மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து புக் பண்ணி டெலிவரி வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்குமா, நீங்கள் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் போட்டாலும் வந்து அதிகமான செலவாகும், நீங்கள் வந்து சில 1000 செலவு பண்ணால் தான் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்ற பார்த்துட்டு இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து மூவ் ஆகிறது வந்து நல்ல விஷயமாகவே இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டு. இந்த ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனவரியிலேருந்து ஒரு செப்டம்பர் வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஏன் செப்டம்பர் அப்படின்றதோட ஆகஸ்ட் வரையுமே வந்து நோட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்து நமக்கு தெரியும். சென்னை மாதிரி ஏரியாவில் வந்து ஃப்ளட் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்பயும் நான் சொல்கிறேன், ஓஎம்ஆர் இல்லை ஈசிஆர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அதிகமான ஃப்ளட் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற மெட்ரோ ஒர்க்னால வந்து பல இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேயே வந்து நிறைய ஃப்ளட் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன மலையிலே வந்து அதிகமான ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற இடத்தெல்லாம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இங்கே கொண்டு போக முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். என்ன தான் வந்து பிராண்ட் சொல்லுவாங்க நீங்கள் வந்து தண்ணியில் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி, ஆனால் அது வந்து சப்மர்ஜபிள் ஆயிடுச்சு வண்டியை முழுகிற அளவுக்கு தண்ணியில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா டவுட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ளட் இருக்க ஏரியாலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவ் ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு மூவ் ஆகிறது நல்ல விஷயமாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்லேயும் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஸ்டன்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் விலை பொறுத்தல வந்து பெட்ரோல் பைக்ஸ் ஈக்குவலாக தான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக்ஸோட விலையுமே இருக்குது. இதுலேயும் நீங்கள் அதிகமான ரேஞ்ச் தர மாதிரி பைக்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த பட்ஜெட்டும் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ்.
வண்டியோட மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவு வந்து ரொம்பவே கம்மி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இருக்கையில வந்து சர்வீஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்ல விஷயமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ. இந்த ரீசேல் வேல்யூ அப்படின்ற பொறுத்தளவு வந்து பெட்ரோல் பைக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரிக் பைக்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கொடுப்பாங்க. மோட்டருக்கு வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் வாரண்டி, பேட்டரிக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வாரண்டி அப்படின்ற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள்லாம் வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிட்டு அதை விற்க போகிறீங்க அப்படின்றப்போ அதோட ரீசேல் வேல்யூ பைக்கு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் கம்பௌண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ஸ்பேர் மாற்றி அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணி வந்து பல வருஷங்கள் கூட ஓட்டலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா RX 100 வந்து நம்ம சாலைகளில் நல்லதாக ஓடிட்டுருக்கு. பஜாஜ் MIT கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்கு. சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஸ்பேர் கிடைக்கிற வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மற்றும் பைக் பொறுத்தவரை மோட்டர் மட்டும் இன்ஜின் தான். மோட்டர் கூட நம்ம சர்வீஸ் பண்ணலாம் வச்சுக்கலாம். ஆனால் பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அதுக்கு வந்து லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் தான் இருக்கும். அப்படின்றப்போ வண்டியில் வந்து அந்த பேட்டரி போயிடுச்சு அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய செலவாக தான் வைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட பாதி காஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போயிடுமோ, அது வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்ற டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து யூஸ்டு எலக்ட்ரிக் பைக் மட்டும் ஸ்கூட்டர்ஸ் வாங்க முன் வர மாட்டாங்க. ஒரு 5 வருஷம் யூஸ் ஆன வெஹிக்கிள் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ரீசேல் வேல்யூமே வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் மட்டும் ஸ்கூட்டருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதே நீ யோசிச்சு வாங்குறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலாக வந்து நான் வண்டி வாங்க போகிறேன், நான் ரீசைக்கிள் பார்த்தீங்கன்னா யோசிக்கல. எனக்கு வந்து வண்டி நல்லா இருந்தால் போதும், வண்டி வாங்கி நான் நல்லா ஜம்முன்னு யூஸ் பண்ணணும். என் ஏரியாவில் ஃப்ளட்டெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ப்ரைஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டான ப்ரைஸ் இருந்தால் போதும், எனக்கு வந்து மீடியமான ரேஞ்ச் இருந்தால் போதும், ஆஃபீஸ் யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பைக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தகவல் வந்து தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.